உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன் அப்படின்னு ஸ்டேஜில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜையர், நீ காட்ட ஐடியா. இப்போ ஆசிரியர் அனுப்புகிறேன், அவர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார், அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்காமல் எனக்கு பணம் கொடுக்க சொன்ன ஒரே நடிகர் முதல். சார், உங்கள் வீட்டுக்கு வந்தால் நாயும் இருக்குமா சார், கூர்க்கா இருப்பானா சார்? நான் கேட்டேன், நான் தான் இருப்பேன், நாயும் இருக்காது கூர்க்கா இருக்காரு வாங்கினார். அச்சாணி நாடகத்தில் சிவாஜி சார் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற போது என்னை விட்டுட்டாங்க, ஆனால் சிவாஜி சார் மட்டும் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு என் பக்கத்தில் நின்று ஷீல்டை கையில் வச்சுக்கிட்டார். 10 பேர் நின்னான் கேமரா. இப்போ இடையா, இப்போ இவ்வளோ நேரம் கைகட்டி சிரித்தானே, இத்தனை பேர் அழுதாங்களே, யாரை வச்சு? சுந்தரராஜன் வச்சா? இவன் எழுதுனா அவன் நடித்தான். மைக்கில் சொல்கிறார், இவன் எழுதுனா அவன் நடித்தான், இவன் எழுதலைன்னா அவன் நடிக்க முடியுமா? அவனை விட்டுட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கிற? நாடகம்தான் கலைஞர்களை வாழ வச்சு சினிமா கொண்டாந்துச்சு. அந்த காலத்தில் நான் வந்ததுனால நாடக ஆசிரியராக அடுத்த ஆசிரியர் யாருடான்னா கண்ணில் காரைக்குமாரன் தான் தென்பட்டான். அன்னைக்கு நாடகம்தான் கலைஞர்களை வாழ வச்சு சினிமா கொண்டாந்துச்சு. அந்த காலத்தில் நான் வந்ததுனால நாடக ஆசிரியராக அடுத்த ஆசிரியர் யாருடான்னா கண்ணில் காரைக்குமாரன் தான் தென்பட்டான். கொண்டாந்து என்னை தேடி டிஎஸ் சேஷாத்ரி வந்தார். வந்து கேட்டார், நாராயண் சார், ராஜன் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். எதுக்கு? உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருந்தால் ட்ராமா போடலாங்கிற. சரி, அங்கே போயிட்டேன். போனால் அவரும் புஷ்பலதா அப்படி உட்காந்துருந்தாங்க டீ நேரில். சார் வணக்கம் சார், நான் உட்காரு. நீங்கள் தான் காரைக்குமாரி? ஆமாம் சார். இல்லை, சேஷாத்ரி சொன்னார் உங்கள் வீட்டுக்கு ஒரு வேணுந்தரெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னார். வேறு யாருக்கும் இப்போ ட்ராமா எழுதுறீங்களா? இல்லை இல்லை சார், எழுதலை. சரி, எனக்கு ஒரு கதை ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கும் புஷ்பலதாவுக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா அண்ணார்? சார், கதைன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது சொன்னால் நான் மாற்றி தர்றேன் சார் அண்ணா. இல்லை, கதை எங்கள்கிட்டையும் ஒன்றும் இல்லை, ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா வேறு பார்ப்போம். தன் மகனை தேரில் ஏற்றி பையன் கொண்டு விட்டான். போய் கன்று குட்டி மணி அடிச்சுது. ஐயா, இந்த மாதிரி அது இன்னமும் இருக்குல்ல, அதை சிறையாக வச்சுருக்காங்கல்ல. என்னுடைய கன்று குட்டியை உன் மகன் தேரில் அடித்து கொண்டு விட்டார் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? அதே தேர்காலில் தன் மகனை போட்டு சாகடித்தாருங்கிறது நம்ம சொல்கிற ஒரு வரலாறு. இதை படித்தோடனே அடுத்த நாள் நேரம் ராஜன்ட்டு போனேன். அப்போ சொன்னார், என்ன ஏதாவது கதையோடு வந்துருக்கீங்களா அண்ணார்? நான் சொன்னேன், சார் இப்படி ஒரு கதை, என்னென்னா தேரில் ஏற்றி அவன் கொண்டு விட்டான் மகனை. உங்கள் காரில் ஒரு பையன் செத்து போனான். உங்களுக்கு வேண்டாத ஒருத்தன் கேட்டான், ஏண்டா அன்னைக்கு இடத்துக்கு இடம் கொடுக்க சொன்னியே, தீர்ப்பு சொன்னியே, இன்றைக்கி என் பிள்ளைய கொண்டு விட்டா பிள்ளைக்கு பிள்ளை கொடுப்பியான்னு கேட்டான். தன் பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டான் சார். அதுக்கப்புறம் கதை என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம்னு. சேஷாத்ரி, கதை கிடச்சிருச்சு. இதுதான் நாடகம். இப்படி பாச தீபம்ங்கிறது ஒரு தேர்காலில் தன் மகனை கொன்னதை ஒரு ஜட்ஜாக மாற்றினேன். அதை பார்க்குறதுக்கு மேஜர் சுந்தரராஜன் அண்ணாமலை பண்ணுறதுக்கு வரார். வெளியே நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஜன்னல் வழியாக ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உள்ளே ஸ்மோக்கிங் நாட்டில் ஒன்று வெளியே போகிறாரு. இப்போ நான் அப்படி கிராஸ் பண்ணி போனேன். ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்ட, இவர் தான் ஆசிரியர்னார் ஒருத்தர், வாங்க அண்ணார். போனேன். இல்லை இல்லை, நான் ஏதோ வெளியே நிற்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இது தம் படிக்கிறக்காக வந்தேன், சீன் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அங்கேயே இல்லைங்க, இந்த லைட் ஆஃப் ஆகட்டும், உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னார். அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பயங்கர கிளாப்ஸ் வருது. இதை வந்து மேஜர் பார்த்தார். பார்த்துட்டு என்ன சொன்னார், உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு அந்த கம்பீரமாக சிகரெட் பிடிச்சிட்டே கேட்டார். கதை இல்லை சார், நீங்கள் நாடகம் கொடுக்குறோம்னா கதை ட்ரை பண்ணுறேன் சார், எப்போ வேணாலும் வரலாம் சார். உங்கள் வீட்டுக்கு வந்தால் நாயும் இருக்குமா சார், கூர்க்கா இருப்பானா சார்? நான் கேட்டேன், நான் தான் இருப்பேன், நாயும் இருக்காது கூர்க்கா இருக்காரு வாங்கினார். அதே மாதிரி ரெடி ஆகணும்னு போனேன்.
வாசலில் உட்கார்ந்துருந்தார் பேர்பாடியாக, அப்படி சீரியல் பிடிச்சிக்கிட்டு இண்டு பேப்பர் படிச்சுக்கிட்டார். சார் வணக்கம் சார் அப்படின்னேன். வாங்க 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 உட்காருங்க, திண்ணையில் உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்தான். உடனே பழக்கம் போல் மனைவியை கூப்பிட்டார், காப்பி கொடுத்தார். அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன ஏதாவது கிடச்சதா இருந்தார். சார் ஒரு ஐடியா இருக்குது சார், ஆனால் வந்து உங்களுக்கு பிடிக்கிறா சும்மா சொல்லுங்கள். இது ஆனந்த விகடனில் ஒரு சின்ன லைன் படித்தேன் பஸ்ஸில் போகிறது. என்ன படித்தேன்னா, கடன் இல்லாத வாழ்வு கௌரவமான வாழ்வு, அதான் அதில் இருந்த வார்த்தை. எனக்கு அது இன்ஸ்பயர் ஆனிச்சு, கடன் இல்லாத வாழ்வு கௌரவமான வாழ்வு. இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்ந்து காட்டினான்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அச்சாணி அச்சாணி மேஜர்கிட்ட சொன்னேன், மேஜர் இது எனக்கு இன்ஸ்பிரேஷன், கடன் இல்லாத வாழ்வு கௌரவமான. சரி ஐடியாலாம் இருக்குது, எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சார் ஒருத்தன் கடனே வாங்க மாட்டான், ரைட். ஒருத்தன் கடன் வாங்கியே காலம் தள்ளுவான், ஓகே ரைட். ஒருத்தன் கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துருவான், இப்படி தான் சார். இதான் இது மாதிரி ஒரு கேரக்டர் காமெடியன், கடன் வாங்கினா கடன் வாங்கியே காலம் தள்ளுவான் கொடுக்க மாட்டான், இவன் கடனே வாங்க மாட்டான், இவன் வாங்கினா கொடுத்துருவான், இப்படி ஏதாவது கேரக்டர். ஃபோன் எடுத்தார், நடராஜையர் வி காட் த ஐடியா, இப்போ ஆசிரியர் அனுப்புகிறேன், அவர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார், அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்காமல் எனக்கு பணம் கொடுக்க சொன்ன ஒரே நடிகர் முதல்ல மேஜர் தான். ஆனால் சார் அந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று உண்டு, என்ன மாதிரி நம்மளை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பேங்க், ஆமாம் எப்போ கேட்டால் பேங்க்கில் கொடுக்குற பேங்க் பிளட் பேங்க்குன்னு, அதாவது எப்போ கேட்டாலும் ஏழைகளுக்கு கொடுக்குற கடன் கொடுக்குற பேங்க் ஒன்று இருக்கு, அங்கே வாங்கிட்டு வந்தேன் பாரு. அப்போலாம் பிளட்டு கொடுத்து பணம் வாங்கக்கூடிய, ஆமாம் அதை நான் காட்டாமல் என்ன பண்ணுவேன், அந்த பிளாஸ்டரை மட்டும்தான் காட்டுவேன், காட்டுறது. ஆமாம் அதை எடுத்து காட்டால் அப்போ லட்சுமி கேட்கும், அதை லட்சுமி ரொம்ப லைக் பண்ணி அந்த சீன் பண்ணிச்சு. உங்கள் தம்பியை காப்பாற்றுறதுக்கு பிளட்டை கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு ஓங்கி அரைஞ்சிடுவார். தம்பியை விட பிளட்டு உனக்கு முக்கியமாக தெரியுதான்னு, அதுக்கு இல்லைங்க அந்த பிளட்டு என் உடம்புலையும் இருக்குல்லன்னுப்பா, சோ 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 சோன்னு லட்சுமி. அதாவது அந்த ரத்தம் எங்கிட்டையும் இருக்கல, என்ன கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, நீ மட்டும் கொடுத்துட்டு வந்தேம்மா. இது வந்து மலையாளத்தில் நான் என்ன நினைத்தாரோ அது அப்படியே வின்சென்ட் சார் எடுத்துப்பார். அப்படி வர்றதே பிரேம் நசீர் வருவார், அங்கே வின்சென்ட் படுத்து கிடப்பார், சுஜாதா வீட்டை விட்டு போயிடும். சுஜாதா தான் அதில் தங்கியாக நடித்த முதல் படம். அப்படியே நந்திதா தாஸ் வந்து பெங்கால்லேருந்து கூட்டியாந்து நடிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கேட்பாங்க, என்னங்க இப்படி தவிக்கிறானே, இந்த நேரத்தில் கூட நான் கடன் வாங்க மாட்டேன்னு சத்தியமாக இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம், அந்த பிள்ளை அப்படியும்பா அப்படின்ட்டு அந்த பணத்தை அப்படி எடுத்து காட்டுவார். அப்போ தான் உள்ளே பிளாஸ்டர் தெரியும், இந்த பணத்தை வச்சுருப்பார். அது வின்சென்ட் சார் எடுத்தது, அதே மாதிரி நான் எடுத்தேன். அவர் என்ன எடுத்தாரோ அந்த சீன் அப்படியே எடுத்தேன். அப்படி எடுத்து என்னங்க பிளாஸ்டர்மா, அப்போ தான் அவர் சொல்லுவார், எப்போ தேவைப்பட்டாலும் ஏழைகளுக்கு பணம் கொடுக்குற பேங்க் ஒன்று இருக்குது அங்கே வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னொரு சீன் ஒன்று உண்டு, அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா சார் அந்த ஃபேமிலி பாண்டிங் இருக்குல்ல, அண்ணன் தம்பி உறவு இருக்குல்ல, அந்த இடத்துல தங்கச்சி வந்து காதலுக்காக வீட்டை விட்டு போயிடுவா, ஆனால் தம்பி வந்து விட்டு கொடுக்க மாட்டான், நான் செத்தாலும் எங்கள் அண்ணன் என்னை கண்ணாலேயே சாக விட மாட்டான். ஆமாம் அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக், அதாவது அதில் என்ன ஒரு ஹைலைட் வச்சுருந்தோம், அது ட்ராமாவில் இருக்குது. வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்க, பக்கத்து டீ கடையில் டீ குடிப்பான், 20 ரூபா கடன் வச்சுருப்பாரு, 20 ரூபா கடன் இருக்காங்க டீ கடன். அதாவது ஒர்க் ஷாப்பில் டீ கொடுக்கறது, ஆனால் அவனுக்கு வேலை போகவும் தெரியாது, ஏன்னா அந்த காதலிச்சவனை அடிச்சுப்பிடுவான் லவ்வரை, ஏன்டா தங்கையை உங்கள்கிட்டேருந்து பிரிச்சு காரை கொண்டாந்து நிறுத்துவான், அடிச்சிருவான் வேலை போயிடும். வேலை இருக்குன்ட்டு வழக்கம் போல் டீயை சாப்பிட்ருவான், வேலை போயிடும். இவன் செத்து கிடப்பான், நல்லா டாப் ஆங்கிளில் வச்சு எடுத்தேன் அந்த இதை. அப்போ வந்து நமக்கு கிரெயின்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த ஃபீலிங்லாம் இல்லை. அப்போ திடீர்னு கேமராமேன்கிட்ட சொன்னேன், சார் அவளை வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு தெரியணும் சார், மேலே போயிட்டா நல்லாயிருக்கும்னு, அந்த இதோட லோன்லியாக இருக்காங்க அப்படின்னு. ஐயோ கிரெயின்லையே எப்படி எடுக்கிற கிரெயினில். அப்போ அவரே சொன்னார், சரி இந்த ஒரு ஷாட்டுக்காக கிரெயின்லாம் வேண்டாம், டே ரெண்டு மோடா போடுறா. பாஸ்கர் ராவ் மிக நல்ல கேமரா, அவர் ஒரு ரெண்டு மோடா ஏற்றி மேலே கேமரா வச்சு அவரை எடுத்தார். நான் சொன்னேன், ஒரு வெறுமை தெரியணும் சார், அந்த வீட்டு 4 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் போயாச்சு, 3 பேர் இருந்தாங்க, 3 பேரில் இப்போ 2வது ஆள் போயிட்டான், இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்கங்கிறது தனிமை தெரியும்னு மேலே வச்சு எடுத்தான். ஆனால் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து வின்சென்ட் சார் தான், அவர் எடுத்திருந்தார் இப்படி. அது வந்து ட்ராமாவிலையும் எந்த ரோல் சிவகுமார் பண்ணது. ஆனால் எனக்கு வேலை வந்துருச்சுன்னா
இவர் மூலமாக தான் வேலை கிடச்சிருக்கும். ட்ராமாவில் இருக்கட்டும் படத்தில், டே எங்கிட்ட ஏண்டா வச்சு கும்பிட்ற, போடா வெங்கடாஜலத்தை வச்சு கும்பிட்ற அப்படிம்பாரு ட்ராமாவில். அண்ணா நீ தான் எனக்கு தெய்வம், அப்புறமே அதெல்லாம் அப்படின்ட்டு அண்ணன் காலில் வச்சு விடுதான் எந்திரிக்க மாட்டான், அப்படியே போயிட்டான். ஆடியன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் இன்னும் எனக்கு ஞாபகம் வரும், கடைசி ரோவில் உள்ள வரைக்கும் அப்படி எந்திரிச்சு நிற்பான். அதாவது அவன் அந்த ஸ்டேஜ் தெரியாது, பின்னால் உள்ள எந்திரிச்சிருவாரா, கீழே படுத்திருப்பாங்க, எந்திரிச்சிருவானா இல்லை படுத்திருக்கான்னு எந்திரிச்சு பார்ப்பாங்க. இவர் ஒன்று கீழே உட்காந்து மேஜரே போதும்டா எவ்வளோ நேரம்டா கும்பிடுவேன், எந்திரா டே எந்திரா எந்திரா, என்னடா எந்திரிக்க மாட்டேன், என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படி திருப்ப வரல அப்படின்னு செத்து போயிருப்பான். அவனுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்தேன். அது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, இதில் நம்ம கன்னடத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அப்போ மேஜர் ஒரு டைலாக் சொல்லுவார், அப்போ ஒரு துரதிருஷ்டசாலி, அண்ணனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பான், ரிவர்ஸில் எல்லாம் கெட்டதாக போயிடும். அப்போ தான் அவர் சொல்லுவார், நீ சாகிற போதும் உன்னை துரதிருஷ்ட உடலேடா, சாகிற போதும் கூட வேலை கிடச்சிருச்சு கும்பிடுறான்னா கும்பிட்டு எந்திரிக்கிறேடாமா. அப்போ வெளியே என்ன அந்த டீ கடைக்காரன், ஏய் பதி என்ன எத்தனை நாள் ஆச்சு, 20 ரூபா கடன் வச்சுட்டு போயிட்டா, அதை வாங்கிட்டு வர சொன்னார் முதலாளிம்பான். அப்படியே தூக்கி எறிவார் தான், அந்த பிளட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்த காசு இருக்கும் அதை தூக்கி எறிவார். அவர் சொல்லுவார், உன்னை நான் கடன்காரனா சாகுவேன். இது ட்ராமாவில் பயங்கர கிளாப்ஸ் வரும், அதாவது ரத்தம் கொடுத்து வந்த காசை கூட கொடுத்து நான் உன்னை கடங்காரன சா, இது படத்தில் இருக்குது. வின்சென்ட் சார் அப்படியே எடுத்தார், நம்மளும் அப்படி எடுத்தான். அது அந்த மாதிரி சீன் அமைஞ்சால் தான் டைலாக் எழுத வரும். வெறுமனை டைலாக் எழுதணும்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அப்படி தூக்கி நிறுத்தணும். அதாவது எதுக்கு சொல்ல வரேன், சொந்தம் என் ட்ராமா தான். அந்த ட்ராமாவில் செட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க. திருலோக் சார் ஜென்ரலாக ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப முடிறனா ஏதாவது ஹோட்டலில் இருந்தால் பேசுவார். அதாவது செட்டில் ஷார்ட் முடிஞ்சோடனே ஏதாவது புத்தகம் படிப்பார். கையில் புத்தகமும் கையுமாக இருக்கிறது எனக்கு தெரியும், ஜெயலலிதா ஒன்று எப்போ பார்த்தாலும் படித்த புக்கோடு. அதே மாதிரி டைரக்டரில் திருலோக் சார் ஷார்ட் முடித்து அடுத்த அப்பா அங்கேப்பா அறுவாட்டு படிச்சுட்டு சார் ஷார்ட் ரெடி புக்கை வச்சுட்டு போவார். அது ஒரு பழக்கம். அந்த நிலைமையிலையும் எல்லாத்தையும் சொல்கிறார், கரக்குடி அவர் நல்ல டைலாக் எழுதியிருக்கார் அப்படின்னு எனக்கு நேரம் சொல்கிறார். அப்போ எல்லோரும் கேஆர் விஜய், முத்துராமன், எல்லோரும் டி கே பகுதி என்னாச்சு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதை ரசி சொல்கிறார், அதாவது ஒரு பிள்ளை இல்லை யாருக்கு, கேஆர் விஜயாவுக்கு. தானே தன் கணவனுக்கு பெண் பார்த்து தன் தோழியை கட்டி வைப்பான், கட்டி வைக்க. அப்போ சொல்லுவாள், ஏய் நீ அனுபவிக்க வேண்டியது எங்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற பரவாயில்லன்னு அவளுக்கு வளகாப்பு இவளே நடத்துவாள், தன் கணவனுக்கு உண்டாகி இருக்க குழந்தைக்கு இவள் வளகாப்பு நடத்துவாள். அப்போ அவள் கேட்பா, இது நீ பழகா பண்ணி நான் செய்ய வேண்டியது, இப்போ நீ எனக்கு செய்கிற பரவாயில்ல உனக்கு தான் பிள்ளை இல்லை அப்படிங்கிறது கேஆர்விஜயாவும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னால், என் தோட்டத்துக்கு வா, என் வீட்டுக்குள்ளவா, அணிப்பிள்ளை தென்னம்பிள்ளை அந்த பிள்ளைன்னு வரிசை பிள்ளையாக சொல்லுவாங்க. அத்தனை பிள்ளை இருக்கு என் வீட்டில், ஏன்னா எனக்கு பிள்ளை இல்லைங்கிறீ அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை டைலாக் ரொம்ப பாராட்டி சொன்னார், அதாவது பிள்ளை இல்லைங்கிறத அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறார் அந்த கேரக்டரு. அது ஒரு டைலாக் அவர் எனக்கு நேரம் பாராட்டினது. அச்சாணி நாடகத்தில் சிவாஜி சார் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற போது என்னை விட்டுட்டாங்க, ஏன்னா அன்னைக்கு எப்பவும் ஆரம்ப காலத்தில் ரைட்டர் தூக்கி எரிஞ்சிருவானுங்க, நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே அப்போவே எப்பவும். அதாவது அந்த நேரத்தில் யார் நடிகர் யார் டைரக்டர் அவங்க ரைட்டரெல்லாம் தெரியாது, ஆரம்பமாக இருந்தா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அதை பண்ண மாட்டானு. நம்ம இப்போ ஆரம்பம் ஃபோட்டோகிராஃபர் பூரா எல்லாரையும் எடுக்கிறான் வரிசைக்கு, ஆனால் சிவாஜி சார் மட்டும் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு என் பக்கத்தில் நின்றுனார், ஷீல்டை கையில் வச்சுக்கண்டார், 10 பேர் நின்னான் கேமரா. இப்போ இடையா இப்போ இவ்வளோ நேரம் கைதட்டி சிரித்தானே, இத்தனை பேர் அழுதாங்களே, யாரை வச்சு, சுந்தரராஜனை வச்சா, இவன் எழுதுனா அவன் நடித்தான். மைக்கில் சொல்கிறாரு, இவன் எழுதுனா அவன் நடித்தான், இவன் எழுதலைன்னா அவன் நடிக்க முடியுமா, அவனை விட்டுட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கிற, இந்த ட்ராமாவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எழுதுன உன எடுங்கியா அப்படின்னாரு. அப்புறம் மைக்கில் சொல்கிறாரு, பானுமதியை கூப்பிட்றாரு, பானுமதி இங்கே வா, தங்கையாக நடிக்கிறான் ட்ராமாவில், இறந்துட்டாங்க, உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன் அப்படின்னாரு. ஸ்டேஜில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மைக்கில் கேட்குது, கூப்பிட்றாரு, உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் கழுத்தை நெரிச்சு கொண்டு படத்தில் போகும்போது நமக்கு அதான் சார் ஃபீல் அப்படின்னாரு.
அதனால் அந்த ரோலில் தான் ஷோபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது வந்து பானுமதி நடித்ததை ஷோபா, அங்கே வந்து சுஜாதா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடித்தாங்க. அது எனக்கு ஒரு இனிமேல் அப்படி ஒரு படம் பண்ணுவோமா அந்த மாதிரி கதை எழுதுவோமா தெரியாது. அது படத்தில் கூட நீங்கள் இன்னும் அந்த டைலாக் என்னால் மறக்க முடியல. அந்த ஒரு விஷயம் ஒரு தோட்டத்தில் ஆடலாக வருது, வேலி போடணும், அது சிம்பாலிக்காக இவங்க அங்கே மரத்தில் இவாட்டு இருப்பாங்க, இவ அவனை விட்டு போக போகிறாங்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க செடியை அது நான் போட்டேன். அதை கூட கேள்வி பண்ணுவாங்க சில பேர், என்ன சொல்லுவாங்க, ஐயா தங்கச்சி வீட்டை விட்டு போக போகிறாக்கா ஒரு ஆடு தேவை எல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஆனால் சிம்பிளிக்காக தங்கச்சிக்கு தெரிய சொல்லியாரோ எனக்கு பிடிச்சது நான் எடுத்தேன். ஆனால் அது கைதட்டல் வந்துச்சா இல்லையா, தேட்டரில் கைதட்டினானா இல்லையா, அதே என்ன கேட்டாங்க இதெல்லாம் தேவையா, சும்மா தங்கச்சி போக போகிறான்னு காட்டலாமே சார், ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து அது இதெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு பிடிச்சது நான் பண்ணேன், நான் டைரக்டருங்கிறனால ஒத்துக்கிட்டாங்க. அதே இது இன்னொரு டைரக்டர்கிட்ட சொன்னால் பண்ணுவாங்களேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வேண்டாம் சார், சும்மா டைரெக்டாக அவார்டு போட்டு சார். பார்க்கில் பூ வைப்பார் முத்துராமன் சார், கொண்டு போய் பூ வித்துட்டு இருக்கும்போது அவங்க வாங்கிட்டு செருப்பு அந்திருச்சுன்னு. ஆமாம், அப்போ கூட சொல்லுவாங்க உறவு அறந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாம் ட்ராமாவில் இருந்துச்சு. செருப்பு அறந்து போச்சுன்னு அவர் சொல்லலை, உறவு அறந்து போச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன், சொச்சோ சொச்சோப்பாங்க ட்ராமாவில். அதை தூக்கிட்டு அந்த சீன் வந்து புதுசாக பண்ணாங்க மலையாளத்தில், அது என் ட்ராமாவில் கிடையாது. பீச்சில் பூ வைப்பார், தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் பார்த்துருவார், அவள் அண்ணன் காட்டிக்க மாட்டா. அந்த இடத்துல செருப்பு அறுந்து போயிடும், அப்படி தூக்கி போட்டு போயிடுவார். எடுத்து உறவு அறுந்து போச்சுன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு அந்த செருப்பை எடுத்து பார்க்குறதோட ட்ராமா முடிஞ்சு போயிடும். படத்துலேயும் என் படத்துலேயும் அது கிடையாது. ஆனால் மலையாளத்தில் வின்சென்ட் சார் எப்படி எடுத்தார்னா, அடுத்த ஷாட் என்ன பண்ணுவார், பிரேம் நசீர் வந்து அந்த பூக்கூடையில் செருப்பை வச்சுக்கிட்டு வருவார். நந்தியாதாஸ்க்கு என்னங்க கூடையில் பூவை வைக்காமல் செருப்பை வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு, இப்படி தாண்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் அது இன்னும் மறந்து போகலை, அதான் தங்கச்சி இப்படித்தான் தலையில் ஊக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் தோப்பல் பாச எழுந்தார். இப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போவும் அதை மறக்க முடியலேன்னு அந்த செருப்பை அருந்த செருப்பை எடுத்து வீட்டில் தைப்பார். இது மலையாளத்தில் அவங்க பண்ணார், அது தோப்பல் பாசி பண்ண நம்ம பண்ணல, அவர் அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் அவங்க பண்ணாங்க. சீன் இருந்து பண்ணாங்க, சீன் இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஸோ ஒரு படத்துக்கு டைலாக்ங்கிறது அதாவது சென்டிமெண்ட்டுக்கு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பேசிகிட்டு இருந்த மாதிரி வந்து உணர்வுகளுக்கு சென்டிமெண்ட்டுக்கு கதைக்கு இது இருந்தால் தான் வந்து வசனங்கள் வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்க. மனித உணர்வுகளை வெளிப்படுத்துறதே வசனம் தான். அப்படி பார்த்தா வசனமே இல்லாமல் ஒரு படம் எழுத்தாரு, பேசும் படம்னு ஒரு படம், அதில் மக்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அவர் எடுத்தாரா, பேசும் படத்தில் ஒரு கிரைம் எடுத்தார், அதை வந்து ஒன்று அது வேறு, அந்த பேட்டர்ன் வேறு. எங்கே ஒரு சென்டிமெண்ட்டை டைலாக் இல்லாமல் ட்ராமா போய் எடுக்க சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு கிரைமை என்ன ஒன்றும் எடுத்துடலாம், கிரைமுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் இருந்தால் போதும், பட்டு வாழ்க்கைக்கு வந்து வார்த்தை தானே. நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் வந்து எங்களுக்காகவும் நேரம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். இது உண்மையிலே நான் முதல்ல சொன்ன மாதிரி பெட்டர் டுடேக்கு இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி இளைஞர்களை நாங்கள் இருக்கிற வரைக்கும் சந்திக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. நன்றி, ரொம்ப நன்றி சார்.